என்னடா பண்ற? ஸ்கிரிப்ட் எழுதிட்டிருக்கடா. ஸ்கிரிப்ட் எழுதுறியா? ஷோ ஸ்டார்ட் பண்ணல. என்ன பேனால ஸ்கிரிப்ட் எழுதிட்டிருக்க? பேனால எழுதாம இதெல்லாம் எழுதுவாங்க. அட கேட்ச் கண்டென்ட் வந்து என்னன்னா. யானே என்னடா பேனா ஊத்தி போட்டு? ஆ தொட்டன வச்சுக்க அவ்வளவுதான். நீ ஏன்டா ஓம் பேனாவா? சரி ஸ்கிரிப்ட் எழுதுறேன் அடிக்க டென்ஷன் ஆவறேன். பேனா மட்டும் என் கண்ணல பட்டுச்சு. என்ன பண்ணுவே? காலி பண்ற உன்னை. இப்பதான் ஆமா வெளியே ஒரே கருப்ப கருப்ப கிடக்குது. அது நீ குளித்தி ஒரு சாம்பலாக்கி வச்சிருக்கீங்க. இங்க ரெண்டு கிட்ட இல்ல. அட சைக்கோ ஓடிச்சோனே கொளுத்துவேன். டேய் ஃபோன் பண்றா மனநல காப்பகத்துக்கு. புடிச்சு குடுத்துறோம் இவனை. அறிவு கட்டவன. பேனா பூரா குளித்தி. இரு போய் குளித்திட்டு வந்துறாங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி. வணக்கம். மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இன்னைக்கு ஒரு மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் ஒன்று நடத்துகிறாங்க. எது தொடர்பாக அப்படின்னா, கடலுக்கு நடுவில் கலைஞர் அவர்களுக்கு நினைவு சின்னமாக ஒரு பேனா சிலை வைக்கிறாங்க இல்லையா, அது தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் போயிடுறாரு. நானும் மக்கள் ஒருத்தன் தானே, நானும் போய் கருத்தை சொல்கிறேன் அப்படின்னு போயிடுறாரு. அங்கே போய் எல்லாரும் பேசுகிறாங்க. அப்போ இவரும் பேசுகிறாரு மைக்கில். என்ன சொல்கிறாரு? பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே கீழே இருந்த திமுக தொண்டர்கள் வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன, நாங்கள் தானே கட்டுறோம் அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே சீமான் அவர்கள் டென்ஷன் ஆகிறாரு. உனக்கும் சேர்த்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்ன அக்கறை இருக்கா, ஒன்று இருக்கா, உனக்கு என்னைக்கு அதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே ரொம்ப டென்ஷன் ஆகி, நீ கட்டு, கட்டி தான் பாரு, ஒட்டச்சி எரிஞ்சிடணும் அதை. வேணா சிலையை, வேணா சிலையை. டென்ஷன் ஆகிட்டார், டென்ஷன் ஆகிட்டார், ஒட்டச்சி எரியிறோம் அப்படின்ட்டார். நீ இங்கே வேறு பேனா வாயி, ஒரு நாள் நான் வந்து உடைக்கலைங்க பார்க்குறேன், உடைக்கலைங்க பார்க்குறேன். யாருக்கிட்ட பேனா, பேனா வைக்கணும், கடலுக்குள்ளே தான் வைக்கணும் உங்களுக்கு. இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிலை வைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நாங்கள் எதிராளி கிடையாது. நீங்கள் வந்து அவங்களுடைய இடம் இருக்கலாம், அண்ணா அறிவாலயம் அங்கே வச்சுக்கோங்க. ஒரு மணிமண்டபம் கட்டி, நினைவு மண்டபம் கட்டி அங்கே வச்சுக்கோங்க. கடலுக்கு நடுவில் வைப்பீங்க அப்படின்னா அதை வந்து நான் எதிர்ப்பேன். காரணம், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இருக்குது, மீனவ கிராமங்களுக்கு பாதிப்பு இருக்குது, பவள பாறைகளுக்கு பாதிப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து என்னால் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சீமான் அவர்கள் ரொம்ப காட்டமாக பேசுகிறாரு. கீழே இருக்கிறவங்களாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதையும் மீறி இவர் காட்டமாக பேசுகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய வாக்குவாதமாகவே அது நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் சீமான் அவர்கள் உறுதியாக நான் எதிர்ப்பேன், எதிர்ப்பேன், எதிர்ப்பேன் அப்படின்னு மூணு தடவை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பிடுறாரு. காலில் இருந்து எங்கே பார்த்தாலும் இந்த கண்டென்ட் தானே. பேனா வேண்டாம், பேனா வேண்டாம். ஒரு பக்கம் வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க, தமிழ் தேசியவாதிகள்லாம் சீமான் அவர்களுக்கு வந்து அண்ணன் மாஸ் வேற லெவல் பண்ணிட்டாருன்னு ஃபயர் விடுறாங்க. இன்னொரு பக்கம் திமுகவை சேர்ந்தவங்க வந்து நீங்கள் தொட்டு பாருங்கள், நாங்கள் என்னென்னு பார்த்துக்குறோம் அப்படின்னு அவங்க அவங்களுடைய தலைவருக்கு ஒரு நினைவு சின்ன வைக்கும்போது இவர் எதிர்க்கிறாரு அப்படிங்கிற கோபத்தில் அவங்க ஒரு பக்கம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் இதுதான் இன்னைக்கு முழுக்க சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்குது. அண்ணன், திமுக தொண்டர்களை பற்றி சொன்னோம் இல்லையா? ஆமாம். பின்பாயிண்ட் பண்ணி சொல்லுங்க. பின்பாயிண்ட் பண்ணி எப்படி தான் சொல்ல முடியும்? எத்தனை தொண்டர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் வந்து அவங்க கோபத்தை வந்து குட்டிக்கிட்டு இருக்காங்க ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்லன்னு. நான் பின்பாயிண்ட் பண்ணுறேன். பண்ணுறியா? பண்ணுறேன். சட்டமன்ற உறுப்பினர், திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு டிஆர்பி ராஜா இருக்கார் இல்லையானே, தெரியும். திமுக ஐடி விங் ஹெட்டு, ஹெட்டு, தெரியும் தெரியும். அவர் ட்வீட் போட்டிருக்காரு இந்த சம்பவம் பற்றி. ஓகே. கலைஞர் எனும் ஆலமரத்தின் அடியில் பிழைத்து வந்த புழுக்கள் எல்லாம் அவரது நினைவை சீண்டி பார்க்க நினைக்கின்றன. கலைஞர் நினைவிடத்தின் நிழல் மீது கை வைத்தாலும் அப்புறம் டேஷ் இருக்காது. எது இருக்காது? டேஷ் இருக்காது. எதுனே சொல்ல டேஷ். சரிங்க, வேற அப்புறம் டேஷ் இருக்காது. மீண்டும் சொல்கிறேன், நாகரிக அரசியலெல்லாம் இதுகளிடம் சரி வராது அப்படின்னு இருக்காரு. நாகரிக அரசியல் சரி வராது. ஆமா. ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி டிஆர்பி ராஜா அவர்களுடைய தந்தையார் டிஆர் பாலு அவர்கள் ஒரு மேடையில பேசினார். கைய விட்டுவார். எங்க ஐயா கி வீரமணி அவர்கள் மீது நீங்க கைய வச்சீங்கன்னா கோடி திருப்பி புடிச்சா தடி.
அதனால நீங்க சும்மா இருந்தா போதும், தமிழ்நாடு அமைதி பூங்கா தான். நேற்று வந்து சேலம் மாவட்டத்துல ஒரு திமுக ஒன்றிய செயலாளர் கோயிலுக்குள்ள வந்து ஒரு தலித் இளைஞர் நுழைந்துட்டதுனால வந்து அவர் வந்து ரொம்ப கொச்சையா பேசியிருந்தாரு. அது குறித்து வந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்தாங்க. அப்புறம் கட்சியும் வந்து அவங்கள நீக்கிட்டாங்க. தற்காலிகமான ஆமா. இந்த நிலையில தான் வந்து நீலம் பண்பாட்டு மையம் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, மக்களின் முன்பு பட்டப்பகலில் பொதுவெளியில் தலித் இளைஞரை நிற்க வைத்து வன்கொடுமை செய்ததுதான் திமுக அரசியல் பணியா? இவர்கள் தான் சமூக நீதி பயணத்தில் மக்களுக்கு துணை நிற்பவர்களா? புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, சேலம் அனைத்திலும் கோவில் தீண்டாமை பிரச்சனை, இதுதான் தமிழ்நாடு. ஹேஷ்டாக் கொடுங்கோல் ஆட்சி. கேக்குதுங்களா? கொடுங்கோல் ஆட்சி. கொடுங்கோல் ஆட்சி. திராவிட மாடல் ஆட்சி இல்ல, இருக்கு வருது திராவிட மாடல் பின்னாடி வருது. வரேன். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒழுங்கு நடவடிக்கை என்ற பெயரில் குற்றவாளியை தற்காலிகமாக நீக்கினால் தமிழ்நாட்டில் சாதிய தீண்டாமை ஒழிந்து விடுமா? தரமான கேள்வி, தரமான கேள்வி. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல், அரசியல் அதிகாரத்திற்கு மட்டுமே மக்கள் உங்களுக்கு வேண்டுமா? சமூக மாற்றத்திற்கு வேண்டாமா? இதுவே தமிழ்நாட்டின் திராவிட மாடலா? மக்களின் நம்பிக்கைக்கு ஏமாற்றமே தொடர்கிறது. இதுதான் திராவிட மாடல் பெருமையா வரல, இதுதான் திராவிட மாடலா அப்படின்னு கோபமா கேக்குறாங்க, வருத்தத்தோட கேக்குறாங்க. அதாவது ரஞ்சித் அவர்களுடைய தலைமையில இங்க கூடிய நீலம் பண்பாட்டு மையம் வந்து இந்த மாதிரி ட்விட்டர் ஹேண்டில் இந்த மாதிரியான போஸ்ட் வந்து வந்திருக்குன்னு சர மாதிரியான கேள்விகளை வச்சிருக்கிறாங்க. ஆனா தலித்களுக்கான இயக்கம் தான் திமுக அப்படிங்களா? மக்களுக்கு எல்லா உரிமைகளையும் பெற்று தந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற அப்படியா? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா பட்டியலின மக்களுடைய நிலை என்ன? மறுபடியும் அதை பிச்சை கிச்சன் சொல்ல போறீங்களா? நிலை ஐயா சாயம் விழுக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ட்வீட்டு எல்லாம் பரவிச்சு அப்புறம் ஓட்டு விழாது, அப்புறம் ரொம்ப கஷ்டம். திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா பட்டியல் மக்களுடைய நிலை என்ன? இதை மறுபடியும் வாசிக்கிறேன் மக்கள். வேணா வேணா வேணா, போதும் பேசாம இருக்கு. இன்னைக்கு காலையில இருந்து ட்விட்டர்ல ஒரு செய்தி ஒண்ணு பரவிச்சு. அது என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய இப்போ இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளர் மேனகா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கணவர் நவநீதன் வந்து பாஜகவை சேர்ந்தவர். பாஜகலையும் வந்து அவர் ஒரு சாதாரண பொறுப்பாளர் கிடையாதுங்க, தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர். பாருங்க இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நாம் தமிழர் கட்சியில நாம் நாக்பூர் கட்சி, LHS equal to RHS அப்படி போட்டு, அதுக்கப்புறம் NTK equal to RSS அப்படி போட்டு வந்து பரப்பிட்டு இருக்காங்க. RSS ஃபண்டால தான் நாம் தமிழர் இயங்குது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? அப்படியே வந்து இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருந்தாங்க. சரி, யார் யாரெல்லாம் இதெல்லாம் பேசுறா அப்படின்னு பார்த்து அப்படியே நூல் பிடிச்சு நூல் பிடிச்சு, முதல்ல இது யார் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இரண்டு முக்கியமான நபர்கள் போட்டிருக்காங்க. இப்ப சொல்லிடலாமா யாருன்னு? ஒன்னு வந்து அரசியல் கட்சியை சார்ந்த ஒருத்தவங்க, ரெண்டாவது வந்து பத்திரிகையாளர்னு சொல்லப்படுற ஒருத்தவங்க. ஓபனா சொல்லுவேன், என்ன அரசியல் கட்சி? விசிகாவை சார்ந்த அண்ணன் வன்னியரசு அவர்கள். சரி, முதல்ல அதை ட்வீட் போட்டுருக்காங்க. ஓகேங்க. வன்னிக்குரல் அப்படின்ற அண்ணன் வந்து இப்ப வந்து புது ட்விட்டர் ஐடி ஓபன் பண்ணிருக்காரு, பழைய ட்விட்டர் ஐடியை பிளாக் பண்ணிட்டாங்க போல. ஈரோடு வேட்பாளரின் கணவர் நவநீதன் பாஜக பின்னணியை கொண்டவர் என அம்பலப்படுத்தி இருந்தோம். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதிக்காக தேர்தல் பணிக்குழுவில் பணியாற்றியவர் என்பது கூடுதல் செய்தி. படத்தில் பாஜக எம்எல்ஏ நடத்தும் பள்ளியில் நவநீதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ ஒன்று ஷேர் பண்ணிருக்காரு. போய் எப்படிங்க சம்பவம் பண்ணுவோம். அடுத்து வந்து பத்திரிகையாளர்னு சொல்லப்படுற முக்தார் அவர், அவருக்கு என்ன தேவை வந்துச்சுன்னு தெரியல, அவர் போட்டிருக்காரு. பாஜக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர் நவநீதன் மனைவியும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளருமான ஒரு செய்தி பரவுதுங்க, உண்மையா இல்லையா அப்படின்னு நம்மளும் தேட ஆரம்பிப்போம். நம்மளும் என்னைக்கு ஆகுறது கொஞ்சம் ட்ரைனிங் அப்படின்னு வருங்காலத்துல உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனையில சரி ட்ரைனிங் பண்ணுவோம் அப்படின்னு ட்ரைன் பண்ணி இறங்கி தேடுறோம். சரி, யார் யாரெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க, என்ன நடக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நூல் பிடிச்சி போகும்பொழுது எங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று கையில் மாட்டுது. பாருங்க. வணக்கம், நான் நவநீதன், ஈரோடு நாடாளுமன்ற செயலாளர். எனது மனைவி மேனகா நவநீதன் தான் வந்து இங்கே வேட்பாளராக நிற்கிறாங்க. இப்போ செய்தியாளர் வந்து அழைக்கிறாங்க, சன் டிவியிலிருந்து நியூஸ் எயிட்லேருந்து செய்தியாளர் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு வன்னியாசு வந்து செய்தி பரப்பிட்டு இருக்காரு. நவநீதன் வந்து பிஜேபியோட இதில் இருக்க செய்தி பரப்பிட்டு இருக்காரு. அங்கே வந்து கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. நாங்க இந்த செய்தி பாக்கறதா, இதுக்கு பதில் கொடுக்கறான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இதோட தேவை கருதி இந்த மார்ஷல் இருந்தாலும் நான் வந்து கண்ணீரோட வந்து பதில கொடுக்கறேன். வன்னியரசுக்கு வேலை செய்யணும்னா ஏதோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு பள்ளியில் வேலை செஞ்சு ஆகணுங்க. நான் முதல்ல வேலை செய்து இந்தியன் பப்ளிக் ஸ்கூலா இருக்கலாம், அது பிஜேபி சி கே சாசோட ஸ்கூலா இருக்கலாம். அங்க நின்று ஒரு வருஷம் ஆச்சு, வேற ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப இந்த ஸ்கூல்ல வந்து எஸ்கே பரமசிவம் அப்படிங்கிற ஈரோட முதல் காங்கிரஸ் எம்பி, அவர் தான் ஆவினை கொண்டு வந்தாருங்க. அவர் பள்ளியில் வேலை பார்த்துருக்கேன். இப்ப நான் காங்கிரஸா
வேலை பார்க்கணும்னா ஏதோ ஒரு பக்கம் வேலை பார்த்து முடியாது. வன்னியர்ஸ் மாதிரி பொழப்பு பார்த்துட்டு முடியாதுங்க. ஏதோ ஒரு பக்கம் உழைச்சுதான் பொழப்பு பார்க்கணும். வீடியோ பாத்தீங்களா? அதுல மேனகா அவர்களுடைய கணவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறது தெரியுதா? என்ன சொல்றாருன்னா, முன்னாடி நான் ஒரு பள்ளியில வேலை செஞ்சேன். அந்த பள்ளிக்கு சம்மந்தப்பட்டவங்க மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க பாஜகவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் பாஜக ஆளு, ஆர்எஸ்எஸ் ஆளு அப்படி ஆயிருந்தா அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துங்கிறாருப்பா. அப்போ உள்ள போட்டோவை தேடி எடுத்துருக்காங்க பாரு, அவ்வளோ பெரிய தில்லாலங்கடியா நீ. குறிப்பா இப்போ வந்து நான் வேலை செய்யற இடத்தினுடைய ஓனர் வந்து காங்கிரஸ். அப்போ அதுக்காக நான் காங்கிரஸ் காரணம் நல்ல நியாயமான அண்ணன் வன்னியர் சன்னு சொல்றாரு. அண்ணன் வன்னியர் சன்னு, நான் வந்து எங்கேயோ போய் வேலை செஞ்சுதான் ஆகணும், ஏன்னா நான் உழைச்சி போழைக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றார். வீடியோ அப்படி சொல்றாரு, ரொம்ப காட்டமா டென்ஷன் ஆயிட்டாரு போல. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு இக்கட்டான சூழல்ல வந்து அவர் மாட்டிட்டு இருக்காரு. ஆனா இப்படியான ஒரு பொய் செய்தி பரவுதே அப்படின்ற அடிப்படையில வீடியோ போட்டாகணுமே அப்படின்னு ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில இந்த வீடியோ வந்து அவர் போட்டிருக்காரு. அந்த வீடியோல ஒரு ஸ்டார்டிங்ல தான் சொல்றாரு இப்படியா இருக்கனே. வன்னியரசன் வந்து ஒரு கட்சியில இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு கட்சி மேல ஒரு விமர்சனம். ஆமா, ஏன்னா அடிப்படையில் அந்த கட்சியும் ஒரு வளர்கிற கட்சி, நாம் தமிழர் கட்சியும் ஒரு வளர்கிற கட்சி. ரெண்டு பேருக்கும் வந்து ஆரோக்கியமான போட்டிகள் இருக்கலாம், ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி விமர்சிச்சுக்கிறாங்க, அதெல்லாம் இருக்கு. ஓகே, அவருக்கு ஒரு தேவை இருக்கு பண்றாரு. ஆமா, லைட்டா வந்து அந்த கக்குவாரு, சரி விடுங்க, சரி ஏதோ கட்சி அப்படின்னு விட்டுலாம். என்ன நோக்கம் வந்தது, என்ன தேவை வந்தது தெரியல. அவர் வந்து ஒரு சர்க்காசம் பண்றாங்க அப்படின்ற அடிப்படையில. இது சர்க்காசம், இது சர்க்காசம். ஆனால் ஃபேக் செக் பண்ணணுண்ணே, நாங்கள் பாருங்க ஃபேக் செக் பண்ணுறோம், வருங்காலத்தில் போட்டியாக வருவோம். இன்னைக்கு சமூக வலைதளங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ரெண்டு விஷயம் தான் அதிகமாக பேசிக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, கடலில் பேனா வேண்டாம். என்ன தெரியல, தெரியல உனக்கு என்ன ஃபர்ஸ்ட் டேக்கில் பேனாலாம் தூக்கி எரிஞ்சா கண்டு தெரியல உனக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. தெரியுது தெரியும்ல அந்த விஷயம். சீமான் அவர்களுடைய ஆதரவாளர்கள் இதை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தளபதி 67 காஸ்ட் அப்படிங்கிற ஹேஷ்டாகும் ட்ரெண்ட் ஆகுது. எதனால அப்படின்னா, தளபதி 67 விஜய் அவர்களுடைய அடுத்த படத்தை லோகேஷ் கனகராஜ் நான் தான் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நேற்று ஒரு ஃபோட்டோ மூலமாக வந்து அதை அஃபிஷியலாக சொல்லியிருந்தார். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நேற்று தான் அவர் அஃபிஷியலாக சொல்கிறாரு. சூப்பரான ஃபோட்டோ ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறமா இன்னைக்கு மத்தியானத்துலேருந்து யார் யாரெல்லாம் வந்து அந்த படத்தில் கூடுதலாக நடிக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுடைய பெயர்களையும் வந்து அவர் ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டே இருந்தார். ஆமாம், KGF 2 படத்தில் ஆதிரா, ஆமாம் பார்த்தியா அவரு, அதுக்கப்புறம் மிஷ்கின் மிஷ்கின், அப்புறம் மன்சூர் அலிகான், மன்சூர், அப்புறம் அந்த டான்ஸ் மாஸ்டர் சாண்டி சித்திரகுமார். ஸோ இவங்க 68ல பண்ணலான் இருக்கேன். இப்போ கேட்டாரு டேட்ஸ் இல்லை, டெய்லி இப்படி பண்ணுறீங்களே பண்ணணும். ஏன் டேட்ஸ் இல்லை, ஹனி இருக்கா இல்லை சுகர்? ஏன் டேட்ஸ் இல்லை, ஹனி இருக்கா? அந்த மாதிரி என்ன கொடுத்து விடு, ஏன் டேட்ஸ் கொடுக்குறேன் இப்படி பண்ணுறீங்களேமா பண்ணணும் மிஸ்டர் லோகேஷ், என்னால் இப்போ வர முடியாது. அண்ணன் திட்டுவாரு, அதனால லோகேஷ் அவருடைய காலிச்சுட்டு அவர் கேன்சல் பண்ணியிருக்காருங்க. என்னடி கலர் கலரா ரீலா விடுற, ஜனங்களே பார்த்துக்குங்க, என் மேல தப்பு இல்லை, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன், அத்தனையும் பொய். உண்மை வெளியே தெரிந்ததனால் தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் அதை பத்தியே நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சோ ட்விட்டர்ல அதுவும் ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. மூக்கா 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 பாம்பா பாக்கா ஜாகா கா.